हाय वेलकम टू गुगासिनीस किचन इनके नम्मा पाक पोरे रेसिपी होममेड मिक्सचर रेसिपी दा इप्पर के टाइम ला बेकरी ले पे ओर 50 मिक्सचर वांगनाले ओर 60 रूपा 70 रूपा अद मादरी सोल्रांगा आना कडला मावु अन ओर सिला पोरुट्कल नम्मा वीट्ल इरुक्क पोरुला वच्ची ना इनके 3/4 किलो मिक्सचर पण्णिरुक्केन இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுலபமான முறையில் சூப்பராக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அப்புறம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணால் போதும், ஒரு 1 மந்த்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சர் செய்ய ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 3/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, காரம் கூடுதலாக வேணால் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். எடுத்த உடனே எல்லா தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க, அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாகிடும். கொஞ்சம் கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடியாகிடுச்சு, இந்த பதத்தில் இருக்கணும், தோசை மாவு பதத்தில் இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காரா பூந்தி செஞ்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன், அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். காரா பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க காரா பூந்தி செய்ய. இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை பெரிய கண்ணுள்ள கரண்டி அது மேலே போட்டு நல்லா தேய்ச்சி விடுறேன். இதை மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு பபுள்ஸ் பபுள்ஸாக மாவு வந்து ஆயிலில் ஆட் ஆகும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவை வந்து ஆயிலில் ஆட் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு காரா பூந்தி வந்து கிறிஸ்பியாக வராது. நாம் ஆட் பண்ணும்போது எவ்வளோ பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா காரா பூந்தி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை மாதிரி தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் காரா பூந்தியும் நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கருகிரும். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். ஆயில் ரொம்ப இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஷீட் விரித்து அது மேலே போடுங்க, ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போது நான் சின்ன சின்ன சேவ் பண்ண போகிறேன், அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு உப்பு. இப்போது எல்லா மசாலாவையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதம் வந்து நம்ம பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ நான் பிசைஞ்சிட்டேன், இதை மாதிரி இருக்கணும். இப்போ இதில் பாதி மாவு எடுத்து ஒரு காய்கறி துருவலில் போட்டு நான் தேய்க்க போகிறேன். எனக்கு சின்ன சின்ன சேவாக தான் வேணும், அதனால் நான் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது தான், அதனால் ஒரு காய்கறி துருவலில் போட்டு தேய்ச்சிக்கிறேன். என் கையில் கொஞ்சம் ஆயில் பட்டுருச்சு, அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் தேய்ச்சிட்ருக்காங்க. இப்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட், அவ்வளோதான். நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். அதே ஆயிலில் 1/4 கப் உடச்ச கடலை வந்து நான் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா பொறிஞ்சிருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். 1/4 கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன், அதுவும் நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். பத்துலேருந்து 12 முந்திரி எடுத்துக்கிறேன், அதையும் நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். முந்திரியும் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள், இல்லை தெரித்து எண்ணெய் மேலே படும். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் நம்ம எடுத்துடலாம். இப்போது அவல் வந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அவலும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். இப்போது நம்ம பொரிச்சு எடுத்துருக்க அவலை ஒரு பவுலில் போட்டுட்டேன். போட்டுட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு,
எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கடலை முந்திரி பொட்டுக்கடலை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சின்ன சின்ன சேவு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க அதையும் இப்ப ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காரா பூந்தி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான் இப்போ வந்து salt செக் பண்ணிக்கோங்க காரமும் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை வந்து லாஸ்ட்ல ஆட் பண்ணுங்க நீங்க முன்னாடியே ஆட் பண்ணிட்டு கிளறும்போது கறிவேப்பிலை ரொம்ப மொறுமொறுப்பா இருக்கு அதனால உடைஞ்சிரும் லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு உடையாத மாதிரி கிளறிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஹோம்மேட் மிக்சர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க தேவனா பெப்பர் பவுடர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நமக்கு தேவையான போது நம்மளே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குகாசினிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்